Cepra, Goinda, 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 my wife, Chinna Papa, my son, Bangar Naidu, my daughter, Amulu. Chinna Papa, if ever tell us, comes in a daughter. Vainiko. Scoundrel. Yara patta titrile? Unna patta anda, endru solla po. Stupid. You bloody cheat. Idu paruma. நீ கமிஷனர் பொண்ணா இருக்கலாம் ஆல் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம் அதுக்காக ஒரு ஆம்பளைய பொண்டாட்டி முன்னால மரியாதை இல்லாம எப்படி பேசுற ஐ ஆல்சோ நோ இங்கிலீஷ் பட் பாவா எஸ் யூ ஆர் கரெக்ட் ஒன்லி பட் ஒரு அயோக்கியனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுக்கறேன் பாவா வாட் நான்சென்ஸ் ஷீ இஸ் டாக்கிங் எஸ் தட் இஸ் வாட் ஐ அம் நாட் ஆல்சோ எனக்கு ஒன்னு புரியல என்ன மேன் புரியல அன்னைக்கு ஸ்டேஷன்ல வெச்சு தங்கச்சங்களை பிரசன்ட் பண்ணனே அப்ப உடக்க மாதிரி கழுத்து நீட்டியே அது புரியல அதுக்கு அப்புறம் ஒரு நாள் ரோட்ல I love you சொல்லி கண்ணடிச்சனே அது உனக்கு புரியல கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆனது फ्लावर பொக்கி பிரசன்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே அதுவும் உனக்கு புரியலல இருங்க இருங்க இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே அது மட்டும் தானே வேற எதுவும் பகான தப்பு நடந்திருக்கலையே பாய முடியா நான் மாடர்ன் டைப் தான் ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போறவ இல்ல கல்யாணமாகி ரெண்டு புள்ள பெத்தாச்சு இந்த பவர கட்டுக்குலயாம இருக்காங்க பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ சின்ன பாப்பு அவங்க இவ்வளவு நேரம் பேசினதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உங்களுக்கு புரியதா தெளிவா புரியுது பாவா இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லேன்னு வை எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்ல கிடையாது களியோ கம்மஞ்சோறோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும் ஐயோ எல்லா உண்மையையும் சொல்லிடுங்க பாவா ஓகே தேங்க் யூ இத பாருங்க நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு நீங்க என்ன திட்டது கூட நூத்துக்கு நூறு கரெக்ட் ஆனா உங்களை காதலிச்சு ஏமாத்தினது நான் இல்ல இத பாரு நீ நாமம் போட்டதோட நிறுத்திக்க எனக்கு நாமம் போடாத புரியதா என் குழந்தை மேல சத்தியமா என்ன மாதிரி உருவத்துல இன்னொருத்தர் இருக்கான் நீங்க அவங்கிட்ட தான் ஏமாந்துருக்கீங்க தலை சுத்தமா இருக்கல ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அங்க உட்காருங்க ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து என்ன நடந்துன்னு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ ஒரு பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே பெரிய கிரிமினலா விட்டா கடத்தல் பண்ண சோப்ராஜே மீறுவாங்க ஓகே நான் இப்பவே என் டாடி கிட்ட சொல்லி அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் இத பாருங்க போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல கையங்களவமா புடிச்சால் ஒழிய என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காது கரெக்ட் அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தின அயோக்கியாம அவனை ஏன் கையாலே புடிச்சு உள்ள தள்ளினாதான் யாத்திரம் தீரும் There you are. இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு என்ன அங்க மீட் பண்றதா சொல்லிருக்கா அப்ப அவனை கையோட புடிச்சிடுற ஜஸ்ட் a மினிட் என் வீட்டுக்காரு எவ்வளவு டேலண்டட்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் அவரே அவனை பிடிக்க போய் ரெண்டு மூணு வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டாரு ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு லேடி உங்களால என்ன பண்ண முடியும் அதனால என் வீட்டுக்காரர் ஹெல்ப்புக்கு கூட்டி போறதுதான் பெட்டர் உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே அப்ப இவரும் அங்க வந்தார்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஆகும் ஆயிருக்கே என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படியே வரப்போறது இல்ல வேற ஒரு வேஷத்துல வர போற சின்ன பாப்பு ஏற்கனவே சிங் வேஷத்தினால பல குழப்பம் வந்ததே இப்ப சிங் வேஷம் இல்ல வேற ஒரு வித்தியாசமான வேஷம் சாரி பாவா எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் உடனே போகணும் வாங்க ரூமுக்கு போலாம் நான் தான் சொன்னேனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு மத்தியானம் வேணா நான் நேரத்தோட வரேன் என்ன பாவா ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு கண்ணாடி வேற கால ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க அது அவசரமா புறப்பட்டதுல கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேன் ஜீப்ல வந்ததனால தல கலஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு சரி வாங்க ரூம் சரி சரி கோச்சுக்கு வேணாம் ரூம்க்கு என்ன மத்தியானம் போல இப்ப வந்தது வந்துட்டீங்க நான் உங்களுக்காக ஆசையா புட்டு சிட்டு வச்சுக்க அதாவது சாப்பிட்டு போங்களா இத பாரு இந்த புட்டு சாப்பிடுங்க இத பாரு இப்ப நீ என்ன மரியாதையா போக விடல எங்கிட்ட அடி வாங்குவ நீங்க பாபாவே இல்ல வேற யாரும் மாதிரி தெரியுது யோசுவலா எனக்கு தான் கோவம் வரும் நான் தான் எதையாவது எடுத்து பேசுவேன் இன்னைக்கு நீங்க ரெண்டு வாட்டி கை வாங்கிட்டீங்க என்னாச்சு இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன்
Dewi sih itu purnji nanda. Putri sakta, tension tanah lu perlu. Pergi gun tani kudua. Sapaan ini lah, itu kula tani itu ke? Sapaan tani itu dua. Ah, sorry. எப்படி இருக்கு பாவா புட்டு? டாப் புட்டு விஷயத்துல உன் கைப்புக்கும் வேற யாருக்கும் வராது. நான் சுட்ட புட்டு மட்டும் டாப். நான் ஊட்டி விட்ட மட்டும் தப்பா. நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி போடுறதுன்னா சூப்பர். அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டீங்க? சின்ன பாப்பு என்ன சொல்ற? கொஞ்சம் முன்னால நீ என்ன கூட்டி வந்தியா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கையை தட்டி விட்டு அடிக்கிற அளவுக்குள்ள வாங்குனீங்க. அதே மீறி நான் ஃபோர்ஸ் பண்ணி சின்ன பீஸ் பாயில வச்சேன். ஐயோ அதுக்கு நீங்க சுட்டிருக்கிற மாதிரில பாத்தீங்க. ஐயோ ஐயோ என்ன சின்ன பாப்பு என்னனமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு நேத்து எனக்கு உனக்கு சண்டை. அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிச்சு போயிருந்த உன்னோட பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தைச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும் கொஞ்சம் இருங்க. இதுக்கு முன்னால வேற கோட்டை வேற பனியன் அப்ப கண்ணாடி கூட கிடையாது. ஐயோ கரெக்ட் சின்ன பாப்பு யாரோ ஒருத்தர் இங்க நுழைஞ்சு ஏதோ ஒரு கசமசா நடந்து போச்சு. இல்ல பாபா எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? ரொம்ப கொடுத்து வெச்சுவ. ஏம்ட சின்ன பாப்பு செப்துனாவ? உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர ஆஞ்சனேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அடச்சி வாய மூடு. ஆஞ்சனேயராவது நம்ம வீட்டுக்கு வரதாவது என்ன பாபா? கொஞ்ச நாளுக்கு முன்னால நீங்க தான பாண்டங்கன் சக்கபாய் கதையில சொன்னீங்க. ஆமா அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள் தனத்துல நான் உளறிட்டேன். அதுக்காக அதையே நீ நம்பிட்டு பேசுறதா? அப்படினா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சனேயர் இல்லையா? இல்ல ஆஞ்சனேயர் பக்கா பிரம்மச்சாரி. அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை இதான் பிடிக்கும். ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அதனாலதான் தைரியமா அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு புட்டே சாப்பிட்டு போயிருக்கான். அப்பா என்னது நான் இங்க இருக்க என் பைய எவனை பார்த்து அப்பாங்கிறான்? ஏண்டா உனக்கு நான் ஒரு அப்பா தானே, எதுக்கு ரெண்டு அப்பான்னு சொல்றேன்? நான் அப்பா வீட்டுக்கு நடந்து வந்து எனக்கு சாக்லேட் வாங்க பணம் கொடுத்து போனார். ஐயோ என்னாச்சு சின்ன பாப்பா? சமாளிக்க போய் அந்த பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாபா வினா ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. ரெண்டு நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியாரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன்.
அதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு சரண்டர் ஆகுறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆளு வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதுல நான் பாத்துக்கிறேன். பாபா, என்ன பாபா வந்தவேத்திலே போறீங்க? அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு, இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்தது வந்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சமானது ஒன்னு சுட்டு வச்சிருக்கேன், உன்னே உன சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்கதுல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ, என்னையா பைட்ட அடிக்கிற? டேய், சீக்கிர சமையல் கட்டுக்கு போய் மிளகா தூள் எடுத்து வர. கேயா, இத்தனை நாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தின, அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேறு தின்னுட்டு போன, இன்னைக்கு சைட்ட அடிக்கிற, என்னக்கு என்ன அடிச்சது? வரட்டும், மிளகா தூள் வரட்டும், பாக்குறேன். தப்ப மாதிரி இருக்கிற, இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. என்ன குழந்தை ரெண்டு அப்பாங்குது?
குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமாமா, இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி, நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு இப்படி சிரிப்பு கட்டினியே, இப்ப எல்லாம் என்ன பேசுறேன் பாரு. நான் சிரிப்பு கட்டினேன், அவங்க சொன்ன நீங்க சொல்லிடுவீங்களா? நீ போட்ட தொழில் வாடகைங்க. உனக்கு இவர் மட்டும் தான் அப்பா? இல்ல, எனக்கு ரெண்டு அப்பா. ஐயோ, இத்தனை நாளா உங்ககிட்ட மூடி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். கம் கம் இன்சைட்.